தமிழ் சினிமாவின் பிரம்மாண்ட படைப்புகளில் ஒன்றான பொன்னியின் செல்வன் திரைப்படம் கடந்த ஆண்டு வெளியாகி பாக்ஸ் ஆபீஸில் சக்கை போடு போட்டு ஐநூறு கோடிக்கு மேலாக வசூலித்திருந்தது இதற்கிடையே பொன்னியின் செல்வன் இரண்டாம் பாகம் கடந்த ஏப்ரல் இருபத்தி எட்டாம் தேதி படு பிரம்மாண்டமாக வெளியானது இதில் விக்ரம் கார்த்தி திரிஷா ஜெயம் ரவி ஐஸ்வர் ராய் என பல முன்னணி நட்சத்திரங்கள் நடித்திருந்தார்கள் படம் முதல் பாகத்தை விட சற்று கலவையான விமர்சனங்களை பெற்றாலும் பாக்ஸ் ஆபீஸில் சக்கை போடு போட்டு வருகிறது அதன் காரணமாக மூன்று நாட்கள் முடிவில் உலக அளவில் நூற்றி ஐம்பது கோடிக்கு மேலாக வசூலித்திருக்கிறது தமிழகத்தில் எழுபது கோடிக்கு மேலாக வசூலித்திருப்பதாக பாக்ஸ் ஆபிஸ் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இதற்கிடையே தமிழ் சினிமாவின் முக்கிய வர்த்தக நகரமாக பார்க்கப்படும் சென்னையிலும் பொன்னியின் செல்வன் திரைப்படம் மிகப்பெரிய அளவில் வரவேற்பை பெற்று வசூலியும் குவித்து வருகிறது அதன்படி மூன்று நாட்கள் முடிவில் சென்னையில் மட்டும் ஆறு கோடிக்கு மேலாக வசூலித்திருப்பதாக தெரிகிறது முதல் வார முடிவிற்குள்ளாகவே பத்து கோடிக்கு மேலாக வசூலித்துவிடும் என்று பாக்ஸ் ஆபிஸ் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன முதல் பாகத்தைப் போல இரண்டாம் பாகமும் சென்னையில் வசூலை குவித்து வருவதால் படக்குழுவினர் உற்சாகத்தில் உள்ளனர் சரி நம்பலே இந்த செய்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி